Hey all, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் underscore view start and underscore view import. இந்த ரெண்டு ஃபைலும் MVC ல இருக்க viewல ஒரு important ஆன ஃபைல்ஸ். இதோட behavior நாம தெரிஞ்சிக்கினா நாம என்ன பண்ணலாம்? இத எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். First underscore view start. இந்த ஃபைல் எதுக்கு யூஸ் ஆகும்னா, எப்பலாம் நம்மளோட view render ஆகுதோ அப்ப இந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆயிடும். நீங்க இந்த ஃபங்க்ஷனை காலே பண்ண வேணாம், நீங்க எதுவுமே பண்ண வேணாம், இது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, அது எப்படி? அது நான் வந்து டிஃப்ரெண்ட் வியூவை கால் பண்ணால் இது எப்படி கால் ஆகுனா, ரேசர் இன்ஜினோட லைஃப் சைக்கிளே அதான். இந்த மாதிரி நேமில் ஒரு ஃபைல் அங்கே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் அந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு அது சொல்லிடும். இப்போ எக்ஸாம்பிள், நான் என்னுடைய பழைய டெமோவே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கண்ட்ரோல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்ன பர்பஸ்னா, லேஅவுட் டிஃபைன் பண்ணியிருப்போம். இந்த கண்ட்ரோலுக்கு இந்த லேஅவுட்டில் வந்து ஹெட்டர் வேணுமான்னு முடிவு பண்ணியிருப்போம். இங்கே ஹெட்டர் செக்ஷன் வேணுமான்ட்டு அப்புறமா மெனு டிஃபைன் பண்ணியிருப்போம், அப்புறமா பாடியை டிஃபைன் பண்ணியிருப்போம். இதான் நம்மளோட டெம்ப்ளேட்டு. ஸோ ஹெட்டர் வரும். இதில் என்ன அட்வான்டேஜ்? இது ஆல்ரெடி எனக்கு ஒரு லேஅவுட் இருக்குது, எல்லாமே கிளியராக இருக்குன்னு. மொத்தமாக ரிப்பீட் ஆகக்கூட லேஅவுட்டில் எழுதிட்டோம். ஆனால் லேஅவுட்டு டிஃபைன் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பேஜ்லேயும் நாம் இந்த லேஅவுட்டை எழுதுகிறோம். ஒவ்வொரு பேஜ்லேயும் என்னோடய லேஅவுட் வந்து மை லேஅவுட், மை ஏ லேஅவுட், மை லேஅவுட்னு எழுதுகிறேன். நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு மை லேஅவுட் வேணாம், எனக்கு வந்து அந்த லேஅவுட் வேணாம், எனக்கு இந்த லேஅவுட்டு தான் வேணும்னு நான் என்ன பண்ணணும், போயிட்டு ஒவ்வொரு ஃபைல்லையும் போயிட்டு எழுதலாம். லேஅவுட் எப்படி வேணுன்றதே நான் ரீயூஸ் பண்ணிட்டேன். ஆனால் எந்த லேஅவுட் வேணுன்றதையும் நான் வந்து என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நாளைக்கு நான் என்னோடய லேஅவுட் நேமை நான் மாற்றுறதா இருந்தால், என்கிட்ட இருக்க நாலு வியூவில் இருந்தால், நாலு வியூனா நாலு வியூ, எத்தனை வியூ இருக்கும், 200 300 இருந்தால் எல்லா வியூலையும் போய் நான் என்ன பண்ணேன், என்னோடய லேஅவுட்டை நான் மாற்றணும். ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் நமக்கு. ஓகே, ஏன்னா ஹெட்டர்லாம் இருக்காது அந்த இதில். நான் இந்த ஹெட்டர் செக்ஷனை எழுதியிருக்கேன் எல்லாத்துலேயும், இது வந்து அங்கே டிஃபைன் பண்ணாததுனால எனக்கு பிரச்சனை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஹெட்டர் செக்ஷன் இப்போதைக்கு வேணாம். ஸோ இந்த செக்ஷன் வந்து நம்ம லாஸ்ட் டெமோவில் பார்த்தோம். இது இங்கே தேவையில்லை, இந்த செக்ஷன் இங்கேயும் தேவையில்லை. கண்ட்ரோல் சரி. ஓகே, இப்போது லேஅவுட், இப்போது மை லேஅவுட்லேருந்து லேஅவுட்டுக்கு மாற்றிட்டேன். ஸோ எனக்கு அந்த லேஅவுட் வந்து வரும், கஸ்டமர் ஆக்ஷன் ஃப்ரம் டெமோ கண்ட்ரோலர். ஸோ எனக்கு ஒரிஜினல் லேஅவுட் வந்து ட்ரிகர் ஆகுது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போய் நான் மாற்றணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரெண்டாருக்கும் முன்னாடி ஒவ்வொரு இதிலையும் நான் என்ன பண்ணுறேன், டிஃபைன் பண்ணுறேன். இதையே எனக்கு புதுசாக நான் ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறேன், புதுசாக ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறேன். என்னென்னா, ரேசரில் இருக்க ரேசர் காம்போனண்ட், ரேசர் பேஜி. எம்விசிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேசர் வியூ, இதுதான் நம்ம எப்பவுமே ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ரேசர் லேஅவுட்டை நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ரேசர் வியூ ஸ்டார்ட்டும் ரேசர் வியூ இம்போர்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ எம்விசினா கண்டிப்பாக இந்த நாலு டைப்பை நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டைப்பை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சதுனால நான் இப்போ தேர்ட் டைப் போகிறேன், ரேசர் வியூ ஸ்டார்ட். இது ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்கோர் வியூ ஸ்டார்ட்டுன்னு ஆகிடுச்சு, நேமு ஆட் பண்ணிட்டேன். இந்த நேமில் இருந்தால் மட்டும் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பிஹேவியர் இருக்குது. நார்மலாக நீங்கள் அட்மின் வியூவை கால் பண்ணால் அட்மின் தான் கால் ஆகும். ஓகே, ஹோமை கால் பண்ணால் ஹோம் தான் கால் ஆகும். ஆனால் நீங்கள் என்ன வியூவை கால் பண்ணாலும் இந்த அண்டர்ஸ்கோர் வியூ ஸ்டார்ட்னு ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக கால் ஆகும். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் போயிட்டு ஒன்றரை ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிவிட்டேன். அந்த ஃபைலில் போயிட்டு மை லேஅவுட் மட்டும் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய இண்டிவிஜுவல் எல்லா பேஜிலையும் போயிட்டு என்னோடய லேஅவுட்டை எடுத்துட்டேன். லேஅவுட்டே எனக்கு வேணாம், இங்கே இண்டிவிஜுவலாக ஃபைல் எனக்கு வேணாம். ஸோ இங்கே எனக்கு என்ன இருக்குது, அண்டர் ஸ்கோர் வியூ ஸ்டார்ட் இருக்குது. அப்போ எனக்கு இந்த பேஜ் கால் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த ஃபோல்டரில் அண்டர் ஸ்கோர் வியூ ஸ்டார்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கணும், அது முடிவு பண்ணிக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, லேஅவுட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லேஅவுட்டில் அப்ளை பண்ணுன்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும், இந்த லேஅவுட் எனக்கு ட்ரிகர் ஆகும், அந்த லேஅவுட்டில் இருக்க எல்லா செக்ஷனும் எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு போகும். ஒவ்வொரு வியூ ரெண்டர் ஆகும்போதும் அங்கே இருக்க அந்த
view underscore view start in the file when the first execute agum. Either one the behavior where yen the file yo illa. Unglukur common logic yella view ko munadi execute aganon nanachona and the requirement irindichina. Upaname poga vendiada one the underscore view start. Application kulapore yenoda my view work out. Even a pathina yenoda yen the page li me when the oh. என்னோட வியூல ஃபர்ஸ்ட் நான் இதை கமெண்ட் பண்ணுறேன் இந்த ஹெட்டர் செக்ஷனே வேணாம் இப்போதைக்கு ஏன்னா நம்ம வந்து திருப்பி அங்கே எழுதணும் எல்லாமே போய்ட்டு ஓகே கஸ்டமர் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸ் அட்மின் ப்ராப்ளமே இல்லை எனக்கு வந்து என்னோட மை லேஅவுட்லேருந்து கால் ஆச்சாது இப்போ நான் என்ன பண்ணுறேன் வியூ ஸ்டார்ட்ல போய் எனக்கு மை லேஅவுட் வேணாம் ஏற்கனவே ஒரிஜினலாக இருக்க லேஅவுட் எடுத்துக்க ஷேர்டில் இருக்க லேஅவுட் எடுத்துக்கன்றேன் நான் ஜஸ்ட் என்னோடய ஒரே இடத்துல மட்டும் மாற்றினா அத்தனை வியூக்கும் அது இம்பேக்ட் ஆகிடுச்சு ஏன்னா இந்த இது வந்து செட் பண்ணுறது வந்து ஒவ்வொரு வியூ எக்ஸிக்யூட் ஆகிறது மட்டும் நானாக செட் பண்ணுறதுனால எனக்கு அது நடக்குது ஸோ இங்கே இது மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே இஃப் எல்ஸ் லாஜிக்கை போட்டு இஃப் யூசர் இது இங்கே இங்கேயும் நீங்கள் இந்த மாதிரி நிறைய லாஜிக்லாம் எழுதலாம் இஃப் இதுவாக இருந்தால் எனக்கு இந்த லேஅவுட்டுவா அதுவாக இருந்தால் அந்த லேஅவுட்டு போ பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன் நீங்கள் என்ன பண்ணலாம் வியூ ஸ்டார்ட்லேயும் மாற்ற முடியும் ஓகே ஸோ இப்போ இங்கே இந்த ஃபைல் இல்லை இந்த ஃபைல் இல்லைன்னா அப்போ என்ன ஆகும்னா இது ஆட்டோமேட்டிக்காக இதுவும் வந்து ஹைராக்கி தான் இங்கே இல்லைன்னா இங்கே இருக்க வியூ செட் எடுத்து அது ஒர்க் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் ஹோம்னு ஒரு பேஜ் ஒன்று இருக்குது இந்த அதனால தான் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் என்னோடய டெமோ ஃபுல்லாக இங்கேருந்தே எடுத்துகிட்டு இருந்தேன் டெமோ ஃபுல்லாக என்னோடய இதுலேயே வந்து வியூ ஸ்டார்ட்டு மை லேஅவுட்டு பார்ஷியல் வியூ எல்லாமே இது வந்து பார்ஷியல் வியூன்னு சொல்லுவாங்க இந்த பார்ஷியல் வியூ வந்து நான் இங்கே ரெண்டர் பண்ணி காட்டினேன் உங்களுக்கு பார்ஷியல் வியூ ஸோ பார்ஷியல் வியூ ப்ளஸ்ஸு வியூ ஸ்டார்ட் என்னோடய லேஅவுட் எல்லாமே என்னோடய டெமோ கண்ட்ரோலையே பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க பேஜுக்கு போகிறேன் இந்த பேஜ் பாருங்கள் இதுதான் அவங்க ஒரிஜினலாக கொடுத்துருக்க டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் தான் வரும் இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் டைட்டில் இருக்கும் லேர்ன் அபவுட்னு சம்திங் இருக்கும் லேர்ன் அபவுட் பில்டிங் வெப் ஆப்ஸ் லேர்ன் வித் தமிழ் ப்ராக்கெட்டில் போகிறேன் லேர்ன் வித் தமிழ் சொல்லி போகிறேன் ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் இப்போ நான் டிஃபால்ட் பிஹேவியருக்கே நான் போகிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் டிஃபால்ட்டாக டெம்ப்ளேட் எப்படி ஒர்க் ஆகுது டெமோ டிஃபால்ட் டெம்ப் கண்ட்ரோல் வந்து டெமோ இல்லாமல் நான் ஹோம் கண்ட்ரோலருக்கு மாற்றிட்டேன் ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் போயிட்டு இனி டிஃபால்ட்டை பார்க்க வேணாம் ஓகே ஸோ இப்போ என்னோட ஹோம் கண்ட்ரோலர் ஃபயர் ஆகுது வெல்கம் லேர்ன் வித் தமிழ் அபவுட் பில்டிங் போட்டிருக்கேன் ஸோ இது நம்ம போன்ற ஒரு சேஞ்சு இப்போ நீங்கள் கேட்கலாம் இங்கே வந்து எதுவுமே இல்லை இந்த பேஜ் தான் கால் ஆகுது என்ன பேஜ் அது ஹோமில் இருக்க இண்டெக்ஸ் தான் கால் ஆச்சு இந்த இண்டெக்ஸ் கால் ஆகும்போது எப்படி இந்த மெனு வந்துச்சு எப்படி இந்த கேப்ஷன் எல்லாமே உங்களுக்கு கேட்கலாம் உங்களாலே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதை என்னென்னா இண்டெக்ஸோட இங்கே இருந்தாலும் இங்கே என்ன இருக்குது வியூ ஸ்டார்ட் ஃபைல் ஒன்று இருக்குது இந்த வியூ ஸ்டார்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க லேஅவுட்டை கால் பண்ணிட்டாங்க இந்த லேஅவுட்டை கால் பண்ணுன்ட்டு உடனே அது என்ன பண்ணும் இந்த லேஅவுட்டுக்கு போகும் இந்த லேஅவுட்டில் என்ன டிஃபைன் பண்ணாங்களோ மெனு ஸ்டைல் எல்லாம் என்னென்ன போட்டாங்களோ அந்த ஸ்டைல் எல்லாமே அதுக்கு அப்ளை ஆகி அங்கேருந்து அது வருது ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா குளோபலாக டிஃபைன் பண்ணதை விட்டுட்டு நானே கஸ்டமாக என்னோடய லேஅவுட் என்னுடைய வியூ ஸ்டார்ட் ஃபைல்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தேன் இப்போது உங்களுக்கு வந்து வியூ ஸ்டார்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கும் இது வந்து ஒவ்வொரு டைமும் உங்களோட வியூ எக்ஸிக்யூட் ஆகும் போது இது எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வியூ இம்போர்ட் இந்த வியூ ஸ்டார்ட் என்ன சொன்னேன் ஆட்டோமேட்டிக்காக கோடை வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு இப்போ எனக்கு கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆக வேணாம் என்னோடய லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆக வேணாம் ஆனால் வேறு ஒரு பர்பஸ் இருக்குது என்ன பர்பஸ்னா நான் யூஸிங் டைரக்டெலாம் போடுறேன் நான் என்ன பண்ணுறேன் யூஸிங் இந்த டைரக்டிவ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் எக்ஸாம்பிள் யூஸிங் ஏஎஸ்பி டாட் நெட் எம்விசி யூஸிங் ஏஎஸ்பி டாட் நெட் மாடுல்ஸ் ஆட் டேக் ஹெல்பர் இந்த டேக் ஹெல்பர்லாம் போகிறதுனால எனக்கு அந்த பார்ஷியல்லாம் ஒர்க் ஆகுது ஸோ இந்த மாதிரி இப்போ நான் பண்ணதெல்லாம் கூட சரி பார்த்தீங்கன்னா நான் எதையுமே இன்க்ளூட் பண்ணவே இல்லை என்னோடய இதுலலாம் என்னோடய லேஅவுட்லாம் நான் யூஸ் பண்ணியிருந்ததுலாம் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் நேம்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன் நான் எதையுமே இன்க்ளூட் பண்ணல
எந்த டேக் ஹெல்ப்பரும் எதுவும் வேணும்னு நான் சொல்லவே இல்லை. ஏன் இதெல்லாம் ஒர்க் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குளோபலாக வந்து இம்போர்ட் பண்ணிட்டாங்க. எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இங்கே டிஃபைன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி குளோபலாக டிஃபைன் பண்ணுறதுனால நாம் இண்டிவிஜுவலாக எந்த வியூலையும் போயிட்டு எந்த நேம் ஸ்பேஸையும் நாம் இன்க்ளூட் பண்ண வேணாம். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஓகே நீங்கள் வந்து மாடல் யூஸ் பண்ணும்போது நமக்கு நான் இந்த லைனை திருப்பி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அப்போ உங்களுக்கு ரொம்ப அப்போ தான் நீங்கள் அந்த அட்வான்டேஜை ஃபீல் பண்ணுவீங்க. பட் எனிவே நீங்கள் டேக் ஹெல்ப்பர் இன்க்ளூட் பண்ணதுனால தான் நமக்கு என்ன ஆச்சு, எல்லாமே இங்கே உங்களால் நம்மளால் யூஸ் பண்ண முடிஞ்சுது. இந்த ரெண்டு ஃபைலோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியூ ஸ்டார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு வியூ ரெண்டர் ஆகும் போதும் ரெண்டர் ஆகும். இம்போர்ட் என்ன ஆகும், குளோபலாக டிக்ளேர் பண்ண வேண்டிய நேம் ஸ்பேஸ்லாம் இங்கே டிக்ளேர் பண்ணலாம். ஸோ வி நோ நீட் டு ஆட் டைரக்டிவ்ஸ் ஃபார் ஈச் இண்டிவிஜுவல் வியூ. இதுதான் இந்த ரெண்டு ஃபைலோட அட்வான்டேஜ். தேங்க்யூ.